நண்பர்களுக்கு வணக்கம். வழக்கமாக எல்லா ப்ரெஸ் மீட்டை போல் இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டு வந்து அஜெண்டா ட்ரிவன் ஜேர்னலிஸ்டாக பாரதிய ஜனதா கட்சி. தமிழகத்தினுடைய கெட்ட காலம் என்னென்னா, காசு இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக அரசியலில் இருக்கிறவங்க ஒரு டிவி, தன்னால் முடிந்தவர்கள் ஒரு யூடியூபு, எல்லோரும் ஒரு அரசியல் நிலைப்பாடு, கட்சிகள் சொந்தமாக டிவி சேனல், சொந்தமாக வந்து ஒரு நியூஸ் பேப்பர், அவங்க வந்து ப்ரெஸ் மீட்டில் உட்காந்து ஒரு கட்சியை, அதில் இருக்கக்கூடியவர்களை டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிறது நோக்கமாக தமிழகத்தில் பல ஆண்டுகளாக நடக்குது. குறிப்பாக வந்து திமுக சார்ந்த ஊடகங்களுடைய எண்ணிக்கை தமிழகத்தில் இன்றைக்கு தேதியில் மிக அதிகமாக இருக்குது. காரணம், திமுக கட்சி ஊடகங்களை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதை தாண்டி டிஐபிஆர் அப்படிங்கிற அமைப்பு, அவங்க தான் கவர்மெண்ட்டினுடைய அட்வர்டைஸ்மெண்ட் பட்ஜெட் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி, எந்த ஊடகங்கள் தன்னை சார்ந்து செய்தி போடுது, எந்த ஊடகங்கள் தன்னை சார்ந்து செய்தி போடலை, அவங்களுக்கு அட்வர்டைஸிங் பட்ஜெட்டை கொடுக்குறாங்க. தமிழகத்தில் 8 கோடி ரூபாய் அட்வர்டைஸிங் பட்ஜெட் வாங்கின ஒரு நியூஸ் பேப்பர் இருக்குது. வெறும் 40 லட்சம் அட்வர்டைஸ்மெண்ட் வாங்கின ஒரு நியூஸ் பேப்பர் இருக்குது. 18 கோடி ரூபாய் வாங்கின ஒரு டிவி சேனல் இருக்குது, நியூஸ் பேப்பர் இருக்குது. நீங்களாம் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இருக்காது, என்ன வியூவர்ஷிப்பு எது கொடுக்குறாங்க. டிஎம்கே கவர்மெண்ட் இது ஒரு டூலாக பயன்படுத்தி டிஐபிஆர்லேருந்து வரக்கூடிய அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பட்ஜெட், கவர்மெண்ட்டினுடைய தமிழக அரசுடைய அட்வர்டைஸ்மெண்ட் பட்ஜெட்டை டூலாக பயன்படுத்தி ஜேர்னலிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறோம். நாம் தொடர்ந்து திமுக மேலே உள்ள குற்றச்சாட்டை வைக்கிறோம். குறிப்பாக நம்ம வச்ச நிறைய குற்றச்சாட்டில் முதல் குற்றச்சாட்டு ஒன்றொன்றா வரலாம். பிஜிஆர் எனர்ஜி, அதற்கு வந்து எப்படி டிஎம்கே கவர்மெண்ட்டு எப்படி ஃபேவர் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் நம்முடைய அரசுக்கு வந்து என்ன இழப்புன்னு தொடர்ந்து பேர். இன்றைக்கும் இந்த எவிடன்ஸ் தயாராக உட்கார்ந்துருக்கோம். புதிய தலைமுறை தொலைக்காட்சி நிறுவனம் இதை பற்றி நாங்கள் 1 மணி நேரம் போடுறதுக்கு தயாராக, எவிடன்ஸ் இங்கே இருக்குது. 1 மணி நேரம் பேசுவதற்கு நம்முடைய செய்தி தொடர்பாளர் நாராயண திருப்பதி அண்ணன் ரெடியாக இருக்காங்க. புதிய தலைமுறையை ஒத்துக்கிட்டாங்க, நாளைக்கு 7 லிருந்து 8 மணிக்கு இதை பற்றி, இந்த எவிடன்ஸை பற்றி பேசலாம்னு ஒத்துக்கிட்டாங்க. அதில் முதலமைச்சர் மீட்டிங்கில் என்ன நடந்துச்சு, முதலமைச்சர் ஏன் இந்த பிஜிஆர் நிறுவனத்துக்கு தான் இந்த கான்ட்ராக்டை கொடுக்கணும்னு முதலமைச்சர் ஏன் சொன்னாங்க, எப்படி இந்த நிறுவனம் வந்து பேங்க் ஆஃப் வெஸ்ட் இண்டீஸ் சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பேங்க் கேரண்டி, ஃபால்ஸ் பேங்க் கேரண்டி கொடுத்தாங்க, அதை போன்று பல விஷயங்கள் பேசலாம், ஆதாரப்பூர்வமாக பேசலாம். அதனால் புதிய தலைமுறை நண்பர் இங்கே வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் தான் வந்து பேசணும் அப்படி, ஒரு கட்சியுடைய மாநில தலைவர் வந்து பேச வேண்டிய என்கின்ற அவசியம் இல்லை. கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் என் சார்பாக வந்து எல்லா கேள்விகளையும் முன்வைப்பார், பேசுவார். நீங்கள் வேணால் பிஜிஆர் காரங்களே கொண்டு வந்து சேனல் உட்கார வைங்க, ஒரு ஆங்கரை வச்சு நடத்துங்க, 1-to-1 வைங்க, எவிடன்ஸ் இருக்குது. தமிழக அரசியலில் ஒரு மாற்றத்தை பார்ப்போம். இல்லை இதுக்கும் வந்து டிஐபிஆர் பட்ஜெட்டை கட் பண்ணிடுவாங்க, அதனால் நாங்கள் சாக்கு போக்க சொல்லி, புதிய தலைமுறை வந்து சாக்கு போக்க சொல்லி, அண்ணாமலை என்ன வரலின்னா எவிடன்ஸை வாங்க மாட்டோம், அண்ணாமலை அவர் வந்தால் தான் நாங்கள் எவிடன்ஸை வாங்குவோங்கிறதெல்லாம் அபத்தம். எவிடன்ஸை டெலிகாஸ்ட் பண்ணுறதா ஒத்துக்கிட்டீங்க, 1 மணி நேரம் டைம் கொடுக்குறதா ஒத்துக்கிட்டீங்க. கட்சியினுடைய மிக சீனியர் ஸ்போக்ஸ் பர்சன் துணைத் தலைவர் நாராயண திருப்பதி என்ன எவிடன்ஸை பற்றி பேசுவதற்கு தயாராக இருக்காங்க. ஆனால் புதிய தலைமுறை தயாராக, இதுதான் என்னுடைய ஒரே ஒரு கேள்வி. தமிழக மக்களுக்கு மறுபடியும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன்.